ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் ஓ ஹென்றி எழுதின த கேக்டஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் சிட்னி பார்ட்டர் இதுதான் இவருடைய நியல் நேம். பட் ஓ ஹென்றி அப்படிங்கிற புனை பேரில் தான் அவர் வந்து அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதியிருக்காரு. 20 செப்டம்பர் 11, 1862 June 5, 1910 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய், அதுக்கப்புறம் த டூப்ளிசிட்டி ஆஃப் ஹார்கிரேவ்ஸ், ரேன்சம் ஆஃப் ரெட் சீஃப், அப்புறம் இது போக கேபேஜஸ் அண்ட் கிங்ஸ் அப்படிங்கிற நாவலும் இவர் எழுதியிருக்காரு. இவரோட ரைட்டிங்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா த சர்ப்ரைஸ் எண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க. அதாவது முடிவில் வந்து ஒரு நம்மளே எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி அவர் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஷார்ட் ஸ்டோரியில் முக்கியமான ரைட்டர்ஸில் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஓ ஹென்றி ஒருத்தர் தான். சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். கேக்டஸ் அப்படிங்கிறதா இதனுடைய கான்செப்டை அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டைட்டிலும். ட்ரைஸ்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய மெயின் கேரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு அழகான ஒரு ரெட் ஜார் ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஜாரில் வந்து ஒரு க்ரீன் கேக்டஸ் பிளான்ட் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவன் ரொம்ப சேடாக இருக்கிறான். அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்க வர்றாரு, ஏன்ப்பா இவ்வளோ நீ சேடாக இருக்கிற, இவ்வளோ சோகமே அப்படி உருவாகி உட்காந்துருக்கிறியே, என்னாச்சு உன் கதையில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் வந்து அவருடைய ஸ்டோரியை சொல்ல நினைக்காரு. ட்ரைஸ்டேல் அப்படிங்கிறவர் தான் மெயின் கேரக்டர். அவர் வந்து ஒரு கேர்ள் மேலே ஒரு லவ் இருந்ததாக சொல்ல நினைக்கிறாரு. அவர் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ண நான், அவளை ரொம்ப அட்மையர் பண்ண நான், அப்புறம் வந்து ஸோ அவளுக்காக எதுவும் பண்ணக்கூடிய கேரக்டராக ட்ரிஸ்டேயில் இருக்கிறான். அதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்ல நினைக்கிறாங்க பாருங்கள், எப்படி டெசர்ட்டில் இருக்கிற பிளான்ட் வந்து ரெயின் ட்ராப்ஸை கேப்சர் பண்ண தயாராக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு தண்ணீரே கிடையாது இல்லையா, ஸோ அந்த ரெயின் ட்ராப்ஸை கேப்சர் பண்ண ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரிஸ்டேயில் வந்து அந்த பொண்ணுக்காக லைஃப்பை லீட் பண்ண நினைக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி லவ் பண்ண ஒரு பொண்ணு எதனால் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியோடைய முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ பிகினிங்கில் என்னன்னா அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், ஃப்ரெண்டு வேறு யாரும் கிடையாது, அந்த கேர்ளுடைய பிரதர் தான். சரி அவன் வந்து கேட்குறான், ஏன்பா இப்படி தனியாக உட்காந்து குச்சின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிரேக்கப் ஸ்டோரியை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னா அந்த கேர்ளுடைய பிரதர் தான் இல்லையா. ஸோ அவகிட்ட வந்து ட்ரிஸ்டேல் வந்து சொல்ல நினைக்கிறான், இப்போது நான் என்ன நடந்ததுன்னா நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அவளை பட் அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஆனால் எனக்கு அதுதான் புரியலை, என்னோட ரிலேஷன்ஷிப்பில் எது தப்பாக நடந்ததுன்னு எனக்கு தெரில, நான் ப்ரொப்போஸ் பண்ணியும் பார்த்தேன் பட்டு எனக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னா இந்த ரெட் பாட்டில் ஒன்று இருக்கு இல்லையா, ரெட் ஜாரில் இருக்கிற அந்த கேக்டஸ் தான் எனக்கு அவள் அனுப்புனா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். சரி வாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டு நடந்திருக்கும், ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவன் லவ் யாரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், பட் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு வந்து இவளுக்கு வந்து கடைசியில் கிஃப்ட்டாக கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர்ஸு, ஆனால் அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா, வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. இவ என்ன நடந்திருக்கும் இந்த கதையில் அப்படின்னா இவ வந்து அவ ஸ்பானிஷ் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவன் ஷேர் பண்ணியிருப்பான். பட் இவனுக்கு ஆக்சுவலாக ஸ்பானிஷ் சுத்தமாக தெரியாது. அதை ஒரு முறை அவள் கேட்டிருப்பான், நான் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு ஸ்பானிஷ் தெரியணும் உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது, ஆகா இந்த பொண்ணே வந்து நம்மகிட்ட பேசுதே ஆமான்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி சரி நம்மகிட்ட வந்து பேசுகிறாலே நெக்ஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்ணும்போது இதுக்குண்டான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருப்பான். இப்போ இவனும் அந்த யார் நம்ம ட்ரிஸ்டேலும் ஒன் டே வெயிட் பண்ணியிருப்பான். அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி வருது ட்ரிஸ்டேலுக்கு. அந்த கிஃப்ட்டு என்ன அப்படின்னா கேக்டஸ் பிளான்ட்டு. ஆனால் அதில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது, அதில் வந்து ஏதோ ஒன்று எழுதியிருக்கு. ஸோ ட்ரிஸ்டேலுக்கு வந்து அது புரியலை, எதுக்காக அவன் என்ன நினைக்கிறான்னா கேக்டஸ் எது கொடுத்துட்டா, அப்போ நம்ம மேலே உள்ள லவ் இல்லாதனால அவன் கொடுத்துருக்கா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தாலும் அவன் வெயிட் பண்ணுறான். அவளுக்கு வந்து வேறு ரிப்ளை எதுவும் வரலை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சரி அவளுக்கு பிடிக்காமல் போயிட்டா போலுக்கு, அதனால தான் இந்த கேக்டஸ் பிளான்ட்டாக நமக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். இப்போது அந்த கேர்ள் வந்து இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணியாச்சு, அவங்க கூட தான் லைஃப்பை கண்டினியூ பண்ணுறா அந்த கேர்ளை. அந்த கேர்ள் நேமில் அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க,
ஸோ இப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு அந்த கேர்ளுடைய பிரதர் இல்லையா, அவன் தான் ஃப்ரெண்டு. அவன் வந்து கேட்குறான், உனக்கு அந்த கேக்டஸ் பிளான்ட்டில் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வந்தது இல்லையா, ஒரு பேப்பர், அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், வென்டோ மார்மி அப்படிங்கிறான், வென்டோ மார்மி அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா அப்படின்னா, அப்போ தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி கம் அண்ட் டேக் மீன் அர்த்தம் அதுக்கு, நீ வந்து ஸ்பானிஷ் தெரியும்னு சொன்ன இல்லையா, ஆனால் உனக்கே அது தெரில என்ன எழுதியிருக்கா, உனக்கு தெரிஞ்சதுக்குங்கிறதுனால தான் அவன் வந்து அந்த வேர்டில் எழுதியிருக்கிறா, வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவள் எழுதியிருக்கிறா. பட் அது நீ கரெக்டாக புரிஞ்சிக்காம நீ வந்து ஒரு பொய் சொல்லிட்ட, உனக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி பொய் சொன்னதுனால அந்த ஹோல் ஈவெண்ட்டுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த லாங்குவேஜுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வென்டோ மார்மி அப்படின்னா நீ ஏதோ சும்மா ஏதோ எழுதியிருக்காங்க, இந்த கேக்டஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுடைய கிஃப்ட்டை மட்டும் நீ யோசிச்சு விட்டுருக்க நீனை, பட் நீ அதை தப்பாக எடுத்துக்கிட்ட நீனை அப்படின்னு சொல்லிட்டு அமோரவர் நீ வர போய் சொல்லி வச்சிருக்கிற, நீ வந்து ஸ்பானிஷ் தெரியும்னு சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் அவன் வந்து வேற அந்த கிஃப்ட்டில் வந்து இங்கிலீஷ்லையாவது உனக்கு கையில் எழுதி கொடுத்துருப்பா. நீ இந்த மாதிரி சொன்னதுனால அவன் வந்து கமெண்ட் டேக் மீன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் எழுதி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அப்போ என்ன ஆச்சு, அந்த கேக்டஸ் ரெட் ஜார் ரொம்ப அழகாக இருக்குது, அதில் க்ரீன் கேக்டஸ் பிளான்ட் இருக்குது, அப்போ ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது காரணமே ரியல் லைஃப்பில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். ட்ரெஸ்டேல் வந்து இவனுக்கு ஸ்பானிஷ் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சான், அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜில் அவனுக்கு ஒரு லெட்டர், அவனுடைய லவ்வர் எழுதின லெட்டரே அவனால் எழுத முடியாதனால அந்த லேடி லவ் அவன் ரொம்பவே அவன் லைஃப்லேயே மிஸ் பண்ணிட்டான். சரி தானா, ஒரு சின்ன பொய் தான், அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அதை மாதிரி சொல்ல நினச்சது தான், பட் அதுவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் ஆயிடுச்சு இல்லையா. அதை அவன் நினைக்கிறான், நான் வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சவன், ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருந்தாலும் அந்த கர்வமே அவனை வந்து லைஃப்பில் மிகப்பெரிய டவுன்ஃபாலை கொண்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அந்த கேக்டஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கள்ளி செடின்னு சொல்லுவாங்க, அந்த முள் இருக்கிற செடி, அதை அவன் நினச்சி பார்க்குறான். அதை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதில் இருக்கிற முள் இல்லாமல் இவனை வந்து குத்துற மாதிரியே சொல்ல நினைக்குது. பட் ஏன் அவள் கேக்டஸ் கொடுத்துருப்பா, எதனால் அவ அந்த லேடி லவ் வந்து ட்ரிஸ்டேலுக்கு வந்து கேக்டஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா, கேக்டஸ் வந்து எப்படி வந்து அந்த தண்ணியை அக்செப்ட் பண்ண நினைக்கும், ஏன்னா இதெல்லாம் டெசர்ட்டில் வளர்கிற ஒரு செடி, கள்ளி செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து தண்ணி அதில் இருக்கும், இன்னொன்று வந்து தாகத்தை தீர்க்க நினைக்கும், இன்னொன்று அதில் தண்ணியை சேகரிக்கிற, ரொம்ப நாள் தண்ணி சேகரித்து வைக்கிற ஒரு எபிலிட்டி அதுக்கு உண்டு. ஸோ இந்த கேக்டஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய காமன் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, லை தான், பொய். அவன் வந்து அந்த பொய் பேசின ஒரு விஷயமே அவனுடைய லவ் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆயிடுச்சு, லவ் பிரேக்கப்பும் ஆயிடுச்சு, அவளையும் அவன் இழந்துட்டான். அது காரணமே அவன் சொன்ன அந்த பொய் தான். இது ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கர்வமாக இருந்தான் இல்லையா, ரொம்ப பெருமையாக அவனுடைய பர்சனாலிட்டி, எதனாலும் நம்ம சொல்ல முடியும், எதனாலும் நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நினைக்கிறதே லைஃப்பில் வந்து மிகப்பெரிய தவறான விஷயம், அது வந்து நம்மளை வந்து பெரிய டவுன்ஃபாலில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரூத்துடைய பவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தான் ப்ராப்ளம் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உண்மை பேசி பழங்க, அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கான்செப்டை. எப்பயும் போய் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி ரியாலிட்டி லைஃப்பை லீட் பண்ணணும், உண்மை பேசி பழங்க, அப்புறம் அந்த கர்வமான விஷயங்கள் கூடாது. இன்னொரு மெயின் கான்செப்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்னு இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் கூட ஷேர் பண்ணாலே நிறைய விஷயங்களை வந்து ப்ராப்ளமில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. உண்மை பேசுனா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், அது வந்து சில நேரம் கசப்பை கொடுத்தாலும் லைஃப் லாங் வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும் உண்மை பேசுறது. அதே ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய போய் பேசுகிறோம்னு வைங்களேன், அது வந்து நிறைய முறை லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலயமா ஓ ஹென்றி நமக்கு சொல்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரிங்க. அந்த கேக்டஸ் அந்த கள்ளிச்செடி அவன் ப்ரெசன்ட் பண்ணால், பட் அவனுக்கு அந்த ஸ்பானிஷ் தெரியல அப்படிங்கிறதுனால கம் அண்ட் டேக் மீ அப்படிங்கிற அந்த வென்டோ மெராம்
அப்படிங்கிற வேர்டை வந்து அந்த அந்த ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்குல்ல அந்த தொட்டி, அதில் அவங்க எழுதி வச்சுருந்தது இவங்களால் ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது என்ன எழுதியிருக்குன்னே அவனுக்கு அவனுக்கு தெரில, ஏன்னா இவனுக்கு ஸ்பானிஷ் தெரிஞ்சால் தான் அதை படிப்பான் இல்லையா. ஸோ ஏதோ எழுதியிருக்கு வென்டோ மெர் மீ, இப்போ நான் படிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை படிச்சுட்டு அதனோட மீனிங் தெரியாமல் அவர் விட்டுட்டார் நம்ம ட்ரிஸ்டேல். அதுக்கப்புறம்தான் அவன் ஃப்ரெண்டே வந்து சொன்னதுக்கப்புறம் தான், டே இதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா, கம் அண்ட் டேக் மீ அப்படின்னு போட்டிருக்குப்பா. அப்போ ஷீ அக்செப்டட் யுவர் லவ், நீ நெக்ஸ்ட் டே போயிருந்திருக்கலாம், அவள் ஷீ காட் இம்ப்ரெஸ்ட், ஆனால் நீ வந்து அதை மிஸ் பண்ணிட்ட. அப்போ என்ன பண்ண முடியும், அவள் வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி அவள் கூட லைஃபை டெடிக்கேட்டடாக லைஃபை லீட் பண்ணுறா அப்படிங்கிற கான்செப்டை வந்து அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டை வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஓ ஹென்றி வச்சுருப்பார். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னே சொல்லலாங்க. எப்படின்னா லைஃப்பில் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற விதமாக, அதாவது சின்ன சின்ன பொய்ன்னு நினைக்கிறோம், அந்த பொய் வந்து கடைசியில் லைஃப்பை வேறு ட்ராக்ல கொண்டு போய் விட்டுருச்சு இல்லையா. ஸோ அதை டீச் பண்ணுற விதமாக இந்த ஷார்ட் ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த கேக்டஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thank you.